இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான போர் மத்திய கிழக்கு நாடுகளின் எதிர்காலத்தை நிச்சயமற்ற சூழலுக்கு தள்ளி கொண்டிருக்கும் நிலையில் ஓராண்டுக்கு முன் காசாவில் தொடங்கிய போர் தற்போது லெபனான், ஈரான், ஏமன் என விரிவடைந்து வருகிறது. மனிதர்களால் நடத்தப்படும் இந்த போரை நாம் பலரும் அறிவோம். ஆனால் இயற்கை மீது மனிதர்கள் கட்டவிழ்த்திருக்கும் மற்றொரு கொடூர போர் மத்திய கிழக்கு நாடுகளை அழிவு பாதைக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. அதுதான் காலநிலை மாற்றம். கடந்த ஓராண்டாக உலகின் கவனம் இஸ்ரேல் மற்றும் காசா பகுதி மீது குவிந்துள்ளது. ஆனால் இயற்கையை சின்னாபினப்படுத்தி மனிதர்கள் தொடுத்திருக்கும் தாக்குதலால் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தை பலரும் மறந்துவிட்டனர். சமீபத்தில் துபாயில் ஒரே நாளில் 250 மில்லிமீட்டர் கொட்டி தீர்த்த கனமழை, அதே துபாயில் கோடை காலத்தில் 120 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவான வெப்பம், சவுதி அரேபியாவின் மெக்காவில் பதிவான 125 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை, அதனால் ஏற்பட்ட 1300க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள், வெப்பாலையால் வீட்டை விட்டே வெளியே செல்ல பயப்படும் குவைத் மக்கள் என மத்திய கிழக்கில் இருக்கும் நாடுகள் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளன. ஆயுதங்களால் மேற்கொள்ளப்படும் போருக்கு நடுவே காலநிலை மாற்றம் எனும் போரையும் எதிர்த்து மத்திய கிழக்கு நாடுகள் போராட வேண்டுமா? இனி மத்திய கிழக்கு நாடுகள் மக்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக மாறிவிடுமா? இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். மறக்காமல் டிடபிள் தமிழை பின்தொடருங்கள். காசா மீது இஸ்ரேல் தொடுத்த கடுமையான போர் பெரும் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதை யாராலும் மறக்க முடியாது. போரால் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒருபுறம் இருக்க, சுற்றுச்சூழலும் காசா மக்களுக்கு சாதகமாக இல்லை. ஏற்கனவே காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதியான காசா, போர் மற்றும் நெருக்கடியான மக்கள் தொகை, பொருளாதார தாக்கம், தவறான மேலாண்மை போன்ற நீண்டகால சிக்கல்களால் சின்னாபின்னமாகியுள்ளது. ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி காசாவில் ராணுவ ஆயுதங்களின் பெரிய அளவிலான பயன்பாடு குறிப்பிடத்தக்க காலநிலை சேதத்தை உருவாக்கியுள்ளதாகவும், இதனால் நிலம், நீர், காற்று என அனைத்தும் பெரும் மாசுபாட்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. காசா மட்டுமல்லாமல் போர் தொடுத்த இஸ்ரேலும் இதிலிருந்து தப்பவில்லை. காலநிலை மாற்றம் காரணமாக இந்த நூற்றாண்டின் இறுதியில் இஸ்ரேலின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவு 10% குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தண்ணீர் பற்றாக்குறையும் நன்னீரில் உப்புத்தன்மையும் அதிகரிக்கும். மேலும் இஸ்ரேலின் சராசரி வெப்பநிலை 2100 1.6 முதல் 1.8 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது போர் விரிவடையும் லெபனான் மற்றும் ஈரானிலும் தண்ணீர் பற்றாக்குறை மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன. போரால் பாதிக்கப்பட்ட காசா, இஸ்ரேல், லெபனான் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுக்கு காலநிலை மாற்றம் மேலும் அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆனால் மற்றொரு புறம் மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகளையும் காலநிலை மாற்றம் விட்டு வைக்கவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கும் சவுதி அரேபியாவில் உணரப்படும் மிக நேரடியான மற்றும் உடனடி தாக்கங்களில் ஒன்று வெப்பநிலை உயர்வு. இதன் நேரடியான பாதிப்பு தான் மெக்காவில் ஹஜ் புனித யாத்திரை சென்றவர்களின் உயிரிழப்பு நமக்கு உணர்த்தியது. கடந்த ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 1300 பேர் வெப்பம் தொடர்பான நோயால் பாதிக்கப்பட்டு தங்கள் உயிரை பறிகொடுத்தனர். இந்த குறிப்பிட்ட காலத்தில் வெப்பநிலை 51.8 டிகிரி செல்சியஸை எட்டியிருந்தது. மேலும் இந்த நூற்றாண்டின் இறுதியில் சவுதியின் வெப்பநிலை 5.6 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2050 சவுதி அரேபியா ஒவ்வொரு ஆண்டும் 20 வெப்பாலைகளை எதிர்கொள்ளும் என்றும் குளிர்காலத்திலும் இதன் தாக்கம் இருக்கும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. சராசரியாக ஒவ்வொரு வெப்பாலையும் 10 நாட்கள் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. எனவே ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் சவுதி அரேபியா வெப்பாலையால் பாதிக்கப்படும். மற்றொரு முக்கிய நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த மே மாதம் ஒரே நாளில் 250 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டி தீர்த்தது. அதாவது ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவின் அளவை விட 2 மடங்கு மழை 24 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் துபாய் இனிமேல் இதுபோன்ற கனமழையை அடிக்கடி எதிர்கொள்ளும் என்றும் சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன. தீவிரமான வெப்பத்தின் தாக்கம் மத்திய கிழக்கில் உள்ள பெரும்பாலான மக்களை 4 சுவர்களுக்குள் அடக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பெரும்பாலான நாட்களில் வெயிலின் தாக்கத்தால் பலரும் வீடுகளை விட்டோ அல்லது செயற்கையாக குளிரூட்டப்பட்ட கட்டடங்களை விட்டோ வெளியேறுவதில்லை. உலக கச்சா எண்ணெய் இருப்புகளில் சுமார் 6% மேல் குவைத் வசம் உள்ளது. உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக மட்டுமல்லாமல் மிகப்பெரிய எரிசக்தி ஏற்றுமதியாளராகவும் குவைத் உள்ளது. ஆனால் குவைத் மக்கள் இனிமேல் ஏசியால் சூழப்பட்ட வீடுகள், வணிக வளாகங்கள், அலுவலகங்கள், கார்கள் என அடைக்கப்பட்ட இடத்தில்தான் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தும் அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியா மற்றும் ஈராக் இடையே பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள குவைத் கோடை காலத்தில் கொதிக்கும் அடுப்பு போன்று வெப்பத்தால் அவதிப்படுகிறது. அடுத்த 50 முதல் 75 ஆண்டுகளில் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக குவைத்தின் பெரும்பாலான பகுதிகள் மனிதர்கள் வசிக்க தகுதியற்றதாக மாறும் என்று அந்நாட்டின் சுற்றுச்சூழல் பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சக்தி வாய்ந்த நாடா அல்லது பாலத்தீனம் சக்தி வாய்ந்ததா அல்லது லெபனான், ஈரான் போன்ற நாடுகள் சக்தி வாய்ந்த நாடுகளா என ஒருபுறம் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயற்கைக்கு முன் அனைவரும் சமம் என்பதையே காலநிலை மாற்றம் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையேயான போர் ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்தாலும் காலநிலை மாற்றம் தொடுத்துள்ள போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.